Hello friends, welcome to Gommati's Kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல முட்டை தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த முட்டை தொக்கு பாத்தீங்க அப்படினா எல்லா வகையான டிபன் அதே மாதிரி எல்லா வகையான சாதத்துக்கு சைடு டிஷாவும் வச்சுக்கலாம். சாதத்துல பிசைஞ்சு சாப்பிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான முட்டை ரெசிபி போட்டுக்கறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப வாங்க இந்த முட்டை தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அது எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது என்ன காயட்டும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ரோஸ்ட் செய்கிறதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன். தோலை உரித்ததுக்கப்புறமா கீறி விட்டோம்னா நல்லா மசாலா இறங்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் இதில் சோம்பு சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் சோம்பை எடுத்து நல்லா கொரக்கொரப்பாக பொடிச்சு வச்சுருக்கிறேன். இது சேர்த்து இப்படி செய்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். முழுசாக போட்டு நீங்கள் வறுக்கிறத விட இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் கிட்டத்தட்ட நல்லா பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ரோஸ்ட் செய்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த மசாலுக்கு தேவையான அளவு பாதி அளவு உப்பு கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை இப்போயே சேர்த்து வதக்கிறப்ப வெங்காயம் நல்லா வதங்கி சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு பாதி வதங்கியிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் 2-3 பச்சை மிளகாவை கீறி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பிழுது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா அந்த ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து வந்து இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் பொடி. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதில் மிளகு தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்க போகிறேன். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுக்குன்னு பார்த்திங்கன்னா 1/3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில் இந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். கருகிடக்கூடாது, அதனால் ஜாக்கிரதையாக வதக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், மசாலா வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 மீடியம் சைஸில் 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறேன். நல்லா பெருசாக இருந்தால் ஒன்று போதும். இந்த ரோஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வந்தால் போதும், ரொம்ப வந்து குழஞ்சி தொக்கு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், தக்காளி ஓரளவு வெந்துருச்சு இந்த அளவுக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட்டுக்கு நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம். முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு போயிடும். இதில் நான் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபியோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நிதானமான தீயில் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. கம்மியான தீயில் வேக வச்சுக்கோங்க. இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இடையில இடையில கலந்து விட்டுருந்தேன். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், மசாலா நல்லா திக்காகி எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 முட்டையை வேக வச்சு கீறி வச்சுருக்கிறேன் இல்லையா. இதில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 8-லேருந்து 10 முட்டை வரைக்கும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதிலேயே வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகை பொடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்குறேன். அப்படி சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து இதில் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இது கலந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம மூடி வைக்கக்கூடாது. திறந்தே ஒரு கம்மியான தீயில் நல்லா ரோஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துலேயே வந்து முட்டை ரோஸ்ட் நல்லா திக்காக சுருண்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே திக்காக போயிடும் உங்களுக்கு. கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை அதே மாதிரி கொத்தமல்லி இலைகள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான முட்டை ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.